முஸ்லிம் வரம் பார்க்க தற்போது இணையதளத்தில் பதிவு செய்யலாம் www.kathijanika.com. மொபைல் நம்பர் 9566065113. வாட்ஸ்அப் மற்றும் போட்டிம் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் நேரடியாக போட்டிமில் பதிவு செய்யலாம். வெளிநாடு வாழ் முஸ்லிம்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்து தரப்படும் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்கு நடத்தப்படும் நிறுவனம். எல்லா புகழும் இறைவனுக்கே. ரமலான் மாதத்தின் 30 நோன்பு நாட்களில் 30 காணொளிகள் அறிவோம் இஸ்லாம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை பேசிக் கொண்டிருக்கோம். குபைத் அப்படிங்கிற ஒரு நபி தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அதற்கான கொடுமைகளை பெரிய அளவில் அனுபவிக்கிறாங்க. மெக்கால என்னன்னா, பாலைவனத்தில் உடைகளை களைஞ்சிட்டு அவ்வளோ வந்து சுடு மணலில் போட்டு ஒரு பெரிய கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களை சிலுவையில் அரைஞ்சு கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பதட்டம் நிலவிருக்கு. நிறைய மக்கள் கூடி நின்று அதை வேடிக்கை பார்க்கறதுக்காக கூட்டமாக கூடி நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் சயித் அப்படிங்கிற ஒரு இளைஞரும் அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கார். கண் முன்னாடி நடக்கிற கொடூரத்தை நேரடியாக பார்க்குறாரு. இவ்வளவு துன்புறுத்தப்பட்டு கொல்ல இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது அப்படிங்கிற அறிவிப்பு வரும்போது, உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு குபைத் கிட்ட கேட்குறாங்க எதிரிகள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், முகமது நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இந்த கொடுமையை அனுபவிக்கிறாங்க. உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்கும்போது, ரெண்டு ரக்கா தொழுகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அனுமதி கொடுக்கப்படுது. அதன் பின்னாடி வெட்டி கூறு போட்டு கொள்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பெரும் கொடுமை அங்கே நடக்குது. இதை அந்த சயித் அப்படிங்கிற இளைஞர் அங்கேருந்து பார்க்குறாரு. இனி மெக்கால இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்ம முகமது எங்கே இருக்காரோ அங்கே போய் சரணடைஞ்சிடதான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி மதினாவுக்கு போயிடுறாங்க. அந்த சயித்து தான் பிற்காலத்தில் உமர் என்கிற ஆகப்பெரும் அரசருடைய ஆளுநராக நியமிக்கப்படக்கூடிய இடத்துக்கு வர்றாங்க. அன்னைக்கு வந்து குபைத்தை பார்த்து அந்த மரணத்தை கண்ணால் பார்த்தப்ப நினச்சிருந்திருக்க மாட்டாங்க, நபிகளாரினுடைய பெரும் பாராட்டுக்கு உரிய உமர் அவர்களுடைய ஆளுநராக நாம் நியமிக்கப்படுவோம் அப்படின்னு அவர் நினச்சி பார்க்கல. ஆனால் இந்த சயித் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர், அதே சமயத்தில் நேர்மையாளர். உமருக்கே வந்து நீங்கள் இப்படி பண்ணுறது தப்பு, அல்லாவுக்கு அஞ்சிருங்க அப்படிங்கிற செய்திகளை சொல்லக்கூடியவராக இருக்கிறாங்க. அதனாலேயே ஆளுநராக யாரை நியமிக்கிறது அப்படிங்கும்போது உமர் யோசிக்காமல் சயித் அப்படின்னு டிக் பண்ணிடுறாங்க. டிக் பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, சயித் உன்னை தான் ஆளுநராக நியமிச்சிருக்கு, நீ தான் அதுக்கு பொறுப்பெடுக்கணும்னு சொன்ன உடனேயும் வேண்டாம்னு மறுத்திருந்தா கூட பரவாயில்லை, ஆனால் அதற்காக அவர் சொன்ன பதில்தான் நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. அவங்க என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு பெரிய உலக விவகாரத்துக்கு என்னை நிர்வாகியாக்கி அல்லாவிடம் நஷ்டவாளி ஆக்கி விடாதீர்கள் அப்படிங்கிறார். எப்படி இவ்வளோ பெரிய நிர்வாக பொறுப்பை தலைமையில் போட்டு மறுமையில் அல்லாவின் இடத்தில் என்னை நஷ்டவாளி ஆக்கிறாதீங்க அப்படிங்கிறார். எது பதவி கைக்கு அளிக்கும் போது, ஆளுநர் பதவி கைக்கு வந்து கொடுக்கப்படும் போது என்னால் நட்டப்பட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவத்தில் அன்னைக்கு இருந்திருக்காங்க. அப்போ உமர் உடனே சொல்கிறார், ஆமாம், எல்லாரும் வந்து நாட்டினுடைய பொறுப்பை ஏன் தலைமையில் தூக்கி வச்சுட்டு நீங்கள்லாம் நஷ்டவாளி ஆகக்கூடாதுன்னு ஒதுங்கிறீங்க, நான் மட்டும் எல்லாத்துலேயும் நட்டப்பட்டு நிற்கணும் அப்படின்னு கோவப்பட்ட உடனேயும், அல்லாவின் மீது ஆணையாக உங்களை விட்டு ஒருபோதும் நான் விலக மாட்டேன், நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அப்போ தான் அவர் கல்யாணம் ஆயிருக்கு. அவர் குடி போகிறதுக்கான எல்லா பணத்தையும் கொடுத்து நீங்கள் போய் பொறுப்பேற்று செயல்படுங்க அப்படின்னு சொல்லி உமர் அவங்க அனுப்புகிறாங்க. அப்போது இவர் என்ன செய்கிறாருன்னா, வீட்டுக்கு தேவையான ரொம்ப எளிமையான அடிப்படை பொருட்களை மட்டும் வாங்கிட்டு மற்ற எல்லா காசையும் அந்த பகுதியில் இருந்த எல்லா ஏழைகளையும் கூப்பிட்டு பிரித்து கொடுத்துட்றாங்க. அப்போ மனைவிட்ட என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு புது பிஸ்னஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், என்னன்னா இது ரொம்ப லாபகரமான பிஸ்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளித்து சொல்கிறாங்க. அப்போ மனைவி கேட்குறாங்க, நஷ்டமாயிருச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரொம்ப சாமர்த்தியமாக பதில் சொல்கிறாரு, நான் யாரை பொறுப்பேற்க சொல்லி இருக்கிறேனோ அவர்களையே இதற்கு நான் வந்து பொறுப்பேற்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. உடனேயும் அவங்களுடைய மனைவியும் சரி பரவாயில்ல அப்படின்னா மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. இப்படி தன் வீட்டிற்கு இந்த மாதத்திற்கு அல்லது இந்த ஆண்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு காசு கொடுத்தப்ப கூட
தனக்குன்னு தேவையான கொஞ்சூண்டை வாங்கிக்கிட்டு போதும்பா, இதை வச்சு வாழ்ந்துடலாம், உயிர் பொழைச்சிடலாம் அப்படிங்கிறத மட்டும் வாங்கிட்டு மற்றதெல்லாம் ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்துட்டு வீட்டில் என்ன சொல்லி சமாளித்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் ஒரு ஆளுநருக்கு வாய்த்திருந்தது அப்படிங்கிறது நமக்கு கற்பனையோ? இதெல்லாம் அந்த காலத்து வரலாறாக மட்டும்தான் இருக்குமோ? இனியெல்லாம் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு ஏக்க பெருமூச்சு மட்டும்தான் வாய்க்குது. இப்படி அவங்க தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் என்னன்னா பெரிய அலறல், ஒரு மனிதர் மரணிச்சிட்டாங்கன்னா என்ன சொல்லி சத்தம் போடுவாங்களோ அந்த மாதிரி சொல்லி பெரிய அலறல். உடனே அவங்களோட மனைவி வேகமாக வந்து கேட்குறாங்க, என்னாச்சு கலீஃபா எதுவும் இறந்துட்டாங்களா அப்படின்ட்டு. இல்லை இல்லை, அதை விட பெரிய சோகம் அப்படின்னு. அப்படியா, முஸ்லீம்களுக்கு போரில் ஏதாவது பெரிய தோல்வி ஆயிடுச்சா? இல்லை இல்லை, அதை விட மிகப்பெரிய சோகம் அப்படிங்கிறாரு. அதை விட என்ன பெரிய சோகம் நடந்து போச்சு அப்படின்னு கேட்கும்போது இவர் பதில் சொல்கிறாரு, என்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பேரிடர் வந்துருச்சு. அந்த பேரிடர் என்னுடைய மறுமை வாழ்க்கையை கெடுத்து என் வீட்டிற்குள் குழப்பத்தை ஏற்படுத்த வந்திருக்கிறது அப்படிங்கிறார். உடனே மனைவி யோசிக்காம சொல்றாங்க, அப்படின்னா என்னமாச்சும் பண்ணி அதை வந்து விரட்டி தொலைங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்ப நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா அதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னன்னே தெரியாம அவங்க மனைவி வாக்கு கொடுத்துட்றாங்க. என்னன்னா அவரிடம் கொஞ்சம் விலை மதிப்புள்ள பொருட்கள், தினார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் வந்து கொஞ்சம் கூடுதலாக அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, கிடைச்சிருக்கு. பணம் கிடைச்சதைத்தான் என்ன சொல்றாரு, ஒரு பெரிய பேரிடர் என் வீட்டுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம மறுமையில என்னுடைய நிலையை நட்டப்படுத்துற மாதிரி வந்து சேர்ந்திருக்கு, என்னை கெடுக்கிற மாதிரி வந்து சேர்ந்திருக்குன்னு சொல்லி கத்தி அலறியிருக்காரு. சிரிப்பு தான் வருது இல்ல? நம்மளாம் இன்னைக்கு இவ்வளோ பணம் வேணுமே, இதுக்கு இவ்வளோ செய்யணுமே, அதுக்கு அந்த செட்டில் பண்ணணுமே, இந்த வீட்டை வாங்கணுமே, இதுக்கு இதை பண்ணணுமே, இந்த சௌகரியங்களுக்கு இவ்வளவு தேவைப்படுதே, இவ்வளவு கடன்கள் இருக்கே. தேவைகளற்று வாழ பழகிய அரசரும் ஆளுநருமாக ஒரு வரலாறு இருந்திருக்கிறது, உமர் சையீத் இந்த ரெண்டு பேரும். இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு திரும்ப வந்துடக்கூடாதா? இந்த பண்புகள் எல்லாம் கடத்தப்பட்டு இந்த செய்திகள்லாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு அதில் ஊறி போன ஒரு பிள்ளை ஒரு அரசராகவோ ஆளுநராகவோ வந்து இந்த நிலைமையெல்லாம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏக்கப்பட வைக்குது. இப்படி அவர்களுடைய வாழ்க்கை ஆளுநர் பதவியில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் இவரை வந்து ஏகப்பட்ட குறைகள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காமராசரையே சொந்த தொகுதியில் ஒரு இளைஞர் தோற்கடிச்சாருல்ல, பே சீனிவாசன் அப்படின்ட்டு. அவ்வளவு பெரிய காமராசரை, அவ்வளவு சேவைகள் செய்தவரை தெருத்தருவாக பிச்சை எடுத்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு வந்து மதிய உணவு கொடுத்து அவ்வளவு வேலைகளை செஞ்ச காமராசரையே தோக்கடிச்சாங்கல்ல, அது மாதிரிதான் சையீத் என்ற இந்த கருணை மிகுந்த ஆளுநரை மக்கள் நிறைய குறை சொல்றாங்க. அவங்களுடைய பண்பு நலனே அப்படியாகத்தான் இருந்திருக்கு, குறை சொல்றது அப்படின்னு. இந்த கம்ப்ளைண்ட் யாருக்கு போகுதுன்னா, மனுநீதி சோழனுக்கு மணி அடிச்சு கம்ப்ளைண்ட் போன மாதிரி உமர் அவர்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் நேரடியா போகுது. உடனே உமர் என்ன செய்யறாரு, வாப்பா அப்படின்னு சொல்லி ஆளுநர் சையீத் அவர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு மக்கள் மன்றத்துக்கு போறாரு. மக்கள் மன்றத்துக்கு போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்ப சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அதுல ஒரு முதல் நபர் சொல்றாங்க, இவர் காலையில இங்க அலுவலகத்துக்கோ எங்களுடைய பார்வைக்கோ வர்றதே இல்லை, எங்களுடைய பிரச்சனைகளை கேட்கறதுக்காக, எங்க தேவைகளை தீர்க்கறதுக்காக இவரை பார்க்கற முடியறது இல்லை, சூரியன் உச்சி வெயில் வந்து நண்பகலுக்கு தான் அவர் வந்து வர்றாருங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்றாங்க. அப்ப இவர் உடனே சொல்றாரு, நான் வந்து வீட்டில் எனக்கு வேலையாட்கள்லாம் யாரும் கிடையாது, சமைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு என் மீது கொடுக்கப்பட்டிருக்கு. காலையில் எந்திரிச்சு ரொட்டிக்கு மாவு பனைஞ்சு வச்சு அது உப்பி வர்ற வரைக்கும் காத்திருந்து பிறகு அதை வந்து தீட்டி ரொட்டி ஆக்கி வீட்டில் உணவுக்காக எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர்றதுனால என்னால் வந்து நண்பர்களுக்கு தான் வர முடியுது, கொஞ்சம் தாமதமாக வர்ற மாதிரி ஆகி போயிருது அப்படின்னு சொல்கிறார். உடனே ரெண்டாவது நபர் சொல்கிறாங்க, சரி இரவு நேரத்தில் இவர் சந்திச்சு ஏதாவது பேசணும்னா பேச முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, காலையில் வீட்டில் ரொட்டி செஞ்சுட்டு இங்கே வந்து நாளெல்லாம் பகலெல்லாம் இந்த மக்களினுடைய பிரச்சனைகளை பார்த்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறேன், இரவு மட்டும்தான் இறைவனோடு பேசக்கூடிய தொழுகைக்கான முழு நேரத்தை நான் ஒதுக்கியிருக்கேன், அதனால் இரவு நேரத்தில் இவர்களுக்கு என்னால் ஒதுக்க முடியறதில்ல. மூணாவதா ஒரு நபர் வேமா வந்து சொல்றாரு, மாதம் ஒரு குறிப்பிட்ட இந்த நாள் மாசம் மாசம் இவரை பார்க்கவே முடியறது இல்லைங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரிதான் அப்படின்ட்டு. இதுக்கு அவர் சொல்ற பதில் தான் கொஞ்சம் இதயத்தையும் கண்களையும் பணிக்க வைக்குது, நனைய வைக்குது. நாட்டுக்கு ஆளுநராக இருந்த மனிதர் சொல்றாரு,
என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு உடை மட்டும்தான். மாசத்துல அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த துணியை துவைச்சு காய போட்டு அதன் பிறகு உடுத்தி கொண்டு வருவேன். அதனால அந்த ஒரு நாள் என்னால் மக்களை சந்திக்க முடியாம போயிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்ற செய்தியை கேட்கும்போதே இந்த பெருமூச்சு மட்டும்தான் அதற்கு பதிலாக இருக்கு அப்படின்னு பாக்குறேன். நாலாவதா ஒருத்தர் வந்து குறை சொல்றாரு. அப்படியே இவரை வந்து மிச்ச நேரத்துல பார்த்தாலும் செஞ்சாலும் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துடுறாருங்க அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம் சொல்ல போறாருன்னு பார்த்தோம்னா அவர் சொல்றாரு, இந்த காணொளியின் தொடக்கத்தில் நம்ம ஒரு செய்தியை பேசணும்ல, குபைத் அப்படிங்கிறவரை மெக்கால வச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாருங்கிற காரணத்துக்காக துண்டு துண்டாக வெட்டி கூறு போட்டு அவ்வளவு இரத்த வெள்ளத்துல அவரை வந்து கொலை செய்யறாங்க, சிலுவையில் அரைஞ்சு வச்சாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது அவரை வந்து குத்தி கொண்டுகிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போறாரு, குத்துயிரும் கொலையுருமா இருக்கும்போது எதிரிகள் கேட்கிறாங்க, உன்னுடைய இந்த இடத்துல முகமது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தானே நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே யோசிக்காம குபைத் பதில் சொன்னாராம், முகமதுனுடைய உடல்ல ஒரு சின்ன குண்டூசி, ஒரு சின்ன முள்ளோட கீறல் ஏற்பட்டா கூட நானும் என் குடும்பமும் உயிரோட இருக்க மாட்டோம், அதை பார்த்துக்கிட்டு அதை பார்த்துட்டு நம்ம பாதுகாப்பா இருந்தா போதுங்கிற உணர்வுல ஒருபோது இருந்திருக்க மாட்டோம், எங்கள் உயிரை கொடுத்தாவது அதை தடுத்து நிப்பாட்டி இருப்போம்னு சொன்ன உடனே இன்னும் வேகமா ஆக்ரோஷமா அவரை வெட்டி போட்டாங்க. அதை பார்த்துட்டு அந்த மரணத்தை தடுக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லாம அங்கிருந்த கூட்டத்தில் ஒருவராக நானும் சாட்சியாக இருந்து விட்டு வந்தேனே, மறுமை நாள்ல அல்லாஹ் கேள்வி கேட்கும் போது நீ ஏன் அதை தடுக்கலன்னு கேட்கும் போது நான் என்ன பதில் சொல்ல போறேன்ற சோகம் வரும்போதே என்னை அறியாம மயக்கம் போட்டு விழுந்துடுறேன், இதுதான் மயக்கத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இந்த நான்கு குறைகளுக்கு இந்த நான்கு காரணங்களை அந்த ஆளுநராக இருந்த சயீத் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அரசர், மன்னர், அதிகாரிகள், ஆளுநர்கள் எல்லார் மேலேயும் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடத்தப்படுது, வெளிவருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாரும் எவ்வளோ ஆடம்பரமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மக்களுடைய பணம் எப்படி கொள்ளையடிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இல்லாமல் ஏன் இங்கே பிள்ளைகள் அரசு மருத்துவமனையில் செத்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். கொரோனா வார்டில் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒரே பெட்டில் நாலு பேர் படுத்துக்கொண்டு அந்த பக்கம் தலை, இந்த பக்கம் கால், இந்த பக்கம் கால், அந்த பக்கம் தலைன்னு மாற்றி மாற்றி ஒரு பெட்டில் நாலு பேர் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஏன் இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். குளுக்கோஸ் பாட்டில் மாட்டுறதுக்கு ஸ்டாண்ட் இல்லாமல் கையிலே பிடிச்சிக்கிட்டு தூங்கி கொண்டிருக்கிற வேதனையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இதற்கான வரிப்பணம் எங்கே, ஏன் இவங்கள்லாம் வந்து இவ்வளவு காஸ்ட்லியாக ஒரு கோட்டத்தை 100,000 ரூபாய்க்கு போட முடியுது, மக்கள் இப்படி உடை இல்லாமல் உணவு இல்லாமல் நாடோடிகளாக தெரு தெருவாக அழிந்து அழிந்து போகிறார்கள் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது இவற்றையெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்குல்ல. இவற்றையெல்லாம் இன்னைக்கு சயீத் அவர்களுடைய வரலாற்றை படிக்கும்போது ஒரு உடை தான் இருந்துச்சுங்கிறத படிக்கும்போது உள்ள வலிக்குது. இது மாதிரியான ஒரு தியாகசீலர்களை இனி எப்போது பார்க்க போகிறோம் என்ற வேதனை நம்ம அறியாமல் வந்து கொண்டே இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து கற்பிப்போம். இந்த செய்திகளை பெரியவர்கள், பெற்றோர்கள் உள்வாங்குகிறீர்கள் என்றால் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு இரவில் தூங்குவதற்கு முன்பாக கதைகளாக ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பிச்சாவது கொண்டு போய் கண்டிப்பாக சேர்க்க வேண்டியிருக்கு. அப்படி சிறு வயதிலிருந்தே வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு நாள் சையதாக, ஒரு சிறந்த ஆளுநராக அந்த ஆட்சியை மறுபடியும் தரக்கூடிய இடத்திற்கு வரக்கூடும். அந்த நாளுக்காக, அந்த நாள் வரும் வரைக்கும் தொடர்ந்து இந்த பரப்புரைகளை முன்னெடுத்து கொண்டிருப்போம். அரசரும் ஆளுநரும் உமரும் சையதும் என்ற இந்த சகாப்தத்தை மறக்க விடாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. நான் அறிந்து கொண்டிருக்கிற இஸ்லாத்தின் ஆச்சரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களோடு தொடர்ந்து இணைப்பில் இருப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கு.